நம் எல்லாருக்குமே மகிழ்ச்சி சந்தோஷம் களிக்கூறுதல் ஆனந்தம் என்கிற வார்த்தை மிகவும் பிரியமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை அந்த வார்த்தையே சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தை ஆனால் அது அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் மிகவும் ஆசை எப்பவுமே நம்ம நினைக்கிறது உண்டு நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிதானே எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் முகம் எப்பவும் மலர்ச்சியாக இருக்கணும் அப்படிதானே நம்ம எப்பவும் நினைப்போம் இல்லையா ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எப்பவும் வீட்டில் அப்படின்னா என் புருஷன் என்னை எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் என் பிள்ளைகள் எப்பவும் நான் சந்தோஷப்படுறதுக்கு ஏதுவாக நடந்துக்கணும் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என் சுற்றத்தார் யாரை நினைக்கும் போதும் எப்பவும் அவங்கள பற்றி எனக்கு சந்தோஷம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் என் சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் சந்தோஷத்துக்கு ஏதுவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ நான் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அநேக நேரங்களில் அது நமக்கு கிடைக்கிறதே இல்லை எப்பவும் அதிகமாக பிரதிகூலமான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் இருக்குதா இதை நினைத்து உங்களுக்கு எப்பவும் சந்தோஷம் வருதா இல்லை இல்லையா அநேக விஷயங்கள் வருத்தத்துக்கு ஏதுவாக பாரத்துக்கு ஏதுவாக துக்கத்துக்கு ஏதுவாக வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது அப்போ எப்படி சந்தோஷம் என்பது வரும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னன்னா நாமே மகிழ்ச்சிக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது மகிழ்ச்சியாக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணும் வாழ்க்கையில் ஆனால் அதே நேரம் அப்படித்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் புருஷன் எப்பவுமே என்கிட்ட அன்பாக பேசி நல்லா நடந்து என்னை எப்பவும் சந்தோஷமாக என்னை கொஞ்சம் கூட துக்கப்படுறதுக்கு எதுவாக அப்படி நடந்து கொண்டால் நான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் எப்படி மகிழ்ச்சிக்கு உரியவர்களாக மாறுவது அப்படின்னா யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆனால் என் நிமித்தமாக மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் அதுதான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிற காரியம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் 1 சாமுவேல் 25 ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையில கடினமான ஒரு பிரச்சனை மிகுந்த நேரத்துல ஒரு சகோதரி எப்படி செயல்பட்டாங்க என்கிறதான் பார்க்குறோம் அபிகாயில் என்கிற ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நம்ம இதில் பார்க்குறோம் அபிகாயில் என்றாலே மகிழ்ச்சிக்கு உரியவள் என்று அர்த்தமாம் அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கையில் அவ நடந்த அந்த சம்பவத்தில் செயல்பட்டதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த நிலையில் அந்த ஸ்திரீ எப்படி செயல்பட்டாள் எப்படி நடந்து கொண்டாள் என்கிறத ஒரு 3 காரியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன் நாபால் என்கிற ஒரு மனுஷன் அவன் ரொம்ப பெரிய தொழில்துறை பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கிறான் அந்த காலத்தில் அந்த மனுஷன் நாபால் என்கிறதுக்கு ஒரு அர்த்தமே புத்தி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தமா நாபால்னா புத்தி இல்லாதவன் அப்போ பேரை பாருங்க பேர் பொருத்தம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இந்த புருஷனுடைய பெயர் புத்தி இல்லாதவன் இந்த மனைவியுடைய பெயர் மகிழ்ச்சிக்கு உரியவள் இந்த ஒரு குடும்பம் அவர் அந்த நாபால் ரொம்ப பெரிய தொழில்துறை அதாவது என்னென்னா ஆடுகள் வச்சிருந்தார் நிறைய ஆடுகள் 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் வச்சு ரொம்ப ஒரு பெரிய பணக்கார மனுஷனாக இருந்தார் அவனுடைய அந்த தொழில்துறை கர்மேல் என்கிற இடத்துல இருந்தது அங்கே போய் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிறது ஒரு வழக்கமான செயல் நம்ம ரொம்ப நம்ம பார்த்ததில்லை ஆனால் மயிர் கத்தரித்தல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சீசன் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஆடுக்கு ஆகும்போது அந்த அதனுடைய அந்த முடியெல்லாம் வெட்டி அந்த ரோமத்தினால அது நிறைய காரியங்கள் செய்வாங்க வஸ்திரங்கள் செய்கிறது பொருட்கள் செய்கிறது அப்போ அதற்காக அந்த ஆடுகளுடைய அந்த மயிர் விற்கப்படும் போது இந்த மனுஷனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்போ இந்த நாபாலை பொறுத்தவரையில் இந்த 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் வச்சிருந்தார் இவருக்கு நிறைய வருமானம் வரும் அப்போ அந்த நேரத்தில் இல்லையா அதனால தான் அவர் ரொம்ப பெரிய தொழில்காரராக இருந்திருக்கிறார் அந்த நாட்களில் ஒரு நாள் இப்படி ஆடுகள் மயிர் கத்திரிக்கிற ஒரு சீசனில் போயிருக்கும்போது தாவீது ஒரு 10 வாலிபர்களை இந்த மனுஷன் இடத்துல அனுப்புகிறான் ஏற்கனவே இந்த நாபாலுடைய வேலைக்காரர் ஆடுகளை மேய்க்கும் போது தாவீதும் காட்டில் தானே இருக்கிறார் அந்த டைமில்
தாவீதுனுடைய ஆட்கள் தாவீதெல்லாம் இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் ரொம்ப பாதுகாவலா இருந்திருக்கிறாங்க. அப்போ இவர் அந்த நம்பிக்கையில தாவீது 10 வாலிபர்களை அனுப்புறான். ஏன் அனுப்புறான் அப்படின்னா இந்த இந்த சீசன் இந்த மயிர்கத்திரிக்கிற நாட்கள்ல அது ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல இருக்குமா. அதனால நல்ல அவங்க அப்போ ஆடுகளை அடித்து ரொம்ப சமைத்து நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு இந்த வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ தாவீது நினைச்சாரு, இந்த நல்ல நாளில் எனக்கும் ஏன் ஆட்களுக்கும் ஏதாவது இந்த நாபால் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அனுப்பிவிட்டார் 10 வாலிபர்களை. இந்த 10 வாலிபர்களும் போய் நாபாலுடைய சுக செய்தியை விசாரித்து நாபாலை வாழ்த்தி அவர்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. இப்படி எங்களை தாவீது அனுப்பி விட்டுருக்கிறாரு, இந்த நல்ல நாளில் உங்கள் கைக்கு கிடைக்கிறத எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே இந்த நாபால் பெயர் புத்தி இல்லாதவன், ஆனால் இந்த ஆளை பற்றி சொல்லியிருக்குது இவர் முரடனும் துராகிரதனுமாய் இருந்தார். எப்படி ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளோ பணம் இருந்து எவ்வளோ வசதி இருந்து எவ்வளோ செல்வம் இருந்து இந்த மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? குணம் ரொம்ப கெட்ட குணம். இவர் ரொம்ப பயங்கரமான ஆள், அதுலேயும் குடித்து வெறித்து இருக்கிறவர். இவர்கிட்ட போய் கேட்ட உடனே இவர் ரொம்ப தாறுமாறாக பேச ஆரம்பிச்சிட்டார். இது யார், ஈசாயின் மகன் யார், தாவீது யாரு, தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்லாம் உண்டு, நான் ஏன் வேலைக்காரருக்கு ஏன் ஆடுகளை அடித்து சமைச்சிருக்கிறேன், ஏன் வேலை செய்கிறவங்களுக்காக பண்ணியிருக்கிறேன், அதை தூக்கி யாரோ ஒருத்தருக்கு நான் கொடுப்பனா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா நிந்தையா ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி விட்டுட்டான். இந்த 10 வாலிபர்களும் தாவீதின் இடத்துல போய் சொன்னாங்க. இது ஒரு அவர் உடனே தாவீது என்ன பண்ணார், தன்னுடைய தானம் பட்டயத்தெல்லாம் கட்டிக்கிட்டாரு, தான் கூட உள்ளவங்கள்ட்ட சொன்னார், 400 பேரோட சேர்ந்து இந்த நாபாலை அழிக்கும்படிக்கு தாவீதும் அவன் கூட்டமும் புறப்பட்டு வருகிறது. இது நடக்கிற நேரத்தில் இந்த நாபால் இப்படி சொன்ன உடனே வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன், நல்ல புத்தி உள்ள வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட சொல்லிடுறான், ஏம்மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அந்த மனுஷர் நாங்கள் காட்டில் வேலை செய்யும்போது ஆடு மேய்க்கும்போது எங்களுக்கு அரணாக இருந்தாங்க, ரொம்ப பாதுகாவலாக இருந்தாங்க, ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப மோசமாக பேசிட்டாரு, இப்போ இப்படி இப்போ என்ன இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு அந்த சூழ்நிலையை சொல்லி கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட அபிகாயில் அவர் ரொம்ப கவனமாக கேட்டு தொடர்ந்து செயல்பட்டா, நாம் அதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அந்த வேலைக்காரன் போய் சொன்ன உடனே அந்த சொன்ன அந்த சூழ்நிலையை இவள் நன்றாக அதை எடுத்துக்கிட்டா, உள் வாங்கி கொண்டாள் என்று நம்ம சொல்லலாம். ஒரு உணர்வு அவளுக்கு, அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அந்த நாபாலுடைய அந்த கூட்டத்துக்கு எல்லாருக்கும், என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ஆடு மாடுகள் அடித்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற ஒரு நேரம், நல்ல வருமானம் எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் இவளும் சந்தோஷமா தான் இருந்திருப்பா, ஆனா இந்த செய்தி இவளுக்கு கேட்கிறது, இந்த செய்தி இவளுக்கு கேட்கிறது. அப்போ ஒரு உணர்வு உண்டாகிறது, ஒரு உணர்வு, ஒரு தூண்டுதல், ஒரு இம்பல்ஸ், ஒரு சின்ன சிக்னல் கிடைக்கிற மாதிரி அவளுக்கு ஒன்று கிடைக்குது. அந்த கிடைக்கிறத அவள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறாள், உள்வாங்கி கொள்ளுகிறாள். அவன் வந்து சொன்ன உடனே சரி இவங்க கேட்டவங்க 10 பேரை அனுப்பியாச்சுல்ல நீ போப்பா அப்படின்னு அவள் சொல்லிவிடலை. இல்லைன்னா சரி என்ன நடந்தா என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிர்வீசாரமாக இருந்து விடவில்லை. இல்லைன்னா ஏற்கனவே இந்த ஆளை பற்றி நல்லா தெரியும், நாபாலை பற்றி அவன் மனைவி அபிகாயிலுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இந்த மனுஷன் எப்போவுமே இப்படி தான், இனி என்ன நடந்தா என்ன, எல்லாரும் செத்தா நானும் சாகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கல. அவளுக்குள்ளாக சரியான ஒரு உணர்வு தூண்டப்படுகிறது, உணர்வு தூண்டப்படுகிறது. இந்த உணர்வு எப்படி வரும், நாமும் பல வார்த்தைகள் கேட்குறோம் நம்ம காதில், இன்னைக்கு கூட நம்ம எவ்வளவோ காரியங்களுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை விஷயங்களை நம்ம உணர்ந்து ஜோம் பண்ண. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே யோசிச்சு உங்களுக்குள்ளே நீங்கள் கை தூக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், எத்தனை விஷயங்களுக்காக நாம் உணர்வோடு ஜெபித்தோம். ஒரு உணர்வு நமக்கு வந்துதா இங்கிருந்து ஜெபக்குறிப்பு சொல்லும்போது நம்ம காதில் வருது, நம்ம வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம், ஆனால் உணர்வு நமக்கு வருகிறதா, அந்த உணர்வு வந்தா. இப்போ கொரோனா வியாதிக்காக நம்ம கடைசியாக போராடி நம்ம ஜெபித்தோம், அப்படி ஜெபிக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு, அந்த உணர்வு நமக்குள்ள இருந்ததுன்னா
கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம், கெஞ்சி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எப்படியாவது தந்துரும் ஆண்டவரேன்னு அப்படி பிடித்து வேண்டுதல் செய்வோம், விண்ணப்பம் செய்வோம். அப்படி நமக்குள்ள ஒரு கிரியை உண்டாகும். அப்போ உணர்வு நமக்கு வேண்டும். அந்த அபிகைலுக்கு முதல்ல வந்தது அந்த உணர்வு தான். அவ மகிழ்ச்சிக்கு உரியவளா எப்படி மாறினா அப்படின்னா, ஒரு உணர்வுள்ளவளாக இருந்தாள். அவளுக்கு வந்த அந்த விஷயம் வந்து அவளுக்கு உணர்வை உண்டாக்கியது. ஓ, இது வெரி சீரியஸ் மேட்டர், இது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் இதில் இனி உடனே செயல்படணும், இதில் இப்படி இருக்க முடியாது, இது ரொம்ப பயங்கரமான காரியம். இப்படி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு 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 எண்ணம், ஒரு நிலை அவளுக்குள்ளாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ளே எப்படி இருக்குது? சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம், எத்தனையோ காரியத்தை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அனுபவிச்சு அனுபவிச்சு இப்போ எதை கேட்டாலும் அந்த ஒரு இது இல்லை. நான் ஒரு ஒரு சகோதரி சொல்கிறத கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து மரண வீட்டுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவாங்க. அங்கே போய் ரொம்ப காரியங்கள்லாம் ரொம்ப நின்று செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அதை பார்க்கும்போது சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ உற்சாகமாக இவ்வளோ இதாக பண்ணுறாங்க, ஃப்ரீயாக பண்ணுறாங்களே. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், எப்படி இப்படி பண்ணுறதுக்கு வருது? அது நான் வந்து என் வீட்டில் இந்த காரியத்தை நான் அனுபவிச்சது, எங்கள் அப்பாவுடைய மரணம் அது என்னை ரொம்ப தாக்கிருச்சு. அப்போ நான் வந்து அந்த காரியத்தில் அதில் ரொம்ப அதில் ரொம்ப பழகிக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த மரணங்களெல்லாம் பார்த்தா பெரிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒரு சின்ன காரியம்னா உடனே அவங்க அழுதுருவாங்க, அவங்களால தாங்கிக்கிடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா அவங்க அதில் ரொம்ப யோசிப்பாங்க. அப்போ அவங்களிடத்துல கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ, வாழ்க்கையில் மரணம் என்பது இல்லை விபத்து, அதனால் உண்டாகிற காயங்கள் பின்விளைவுகள் என்பது எவ்வளோ பயங்கரம்னு நான் எனக்கு தெரியும். அதனால் ஒருத்தருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா என்னால் தாங்கி கொள்ளவே முடியாது. இப்படி ரெண்டு சாரார் இருக்கிறாங்க நமக்குள்ளே. நாமே இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை பற்றி வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், அடி 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 மேலே அடி அடி மேலே அடி, பல கஷ்டங்கள் பாரங்களை அனுபவித்து அனுபவித்து அப்படியே தாங்க முடியாமல் அப்படி அமுங்கி போய் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு இல்லை உங்களுக்கு தான் இன்னொரு காரியம்னு கேள்விப்படும்போது, பத்தோட ஒரு பிரச்சனை பதினொன்றுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, இது மாதிரி என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இனி இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்கக்கூடாது, இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு இறங்கணும் அப்படின்னு என்னென்ன பண்ண முடியுமோ, உபவாசிக்கிறோமா, ஜெபிக்கணுமா, ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு ஜெபிக்கணுமா, கண்ணீரோட ஜெபிக்கணுமா, விழித்திருந்து ஜெபிக்கணுமா, எப்படி 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 ஜெபிக்கணும்? இப்போ நம்ம பைபிள் ஸ்டடியில ஜெபம் தான் பார்த்துட்டு வர்றோம்ல. அஸ்திபார உபதேசங்கள்ல ஜெபம் குறித்து திங்கள் ஸ்டடியில பாஸ்டர் அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜெபம் என்னென்ன வகையில ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு உண்டாகுதா? இல்லைன்னா, ஆமா, இவ்வளோ பெரிய விஷயமே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, இனி என்ன நடந்தா என்ன அப்படி நினைக்கிறீங்களா? நாம் இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து? அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மிடத்தில் இதை குறித்து ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். அது வந்த உடனே நல்ல ஒரு கிரியை செய்யும்படியான ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு விரும்புகிறார். அபிகாயிலும் கூட நிறைய பார்த்துருக்கலாம், இந்த மனுஷன் என்னென்னவோ பேசி பேசி எத்தனையோ பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. அது மாதிரி இப்போ தாவீது கிட்ட பிரச்சனைக்கு போயிருக்காரு இப்படின்னு நினச்சிருக்கலாம். அவன் நினச்சி சும்மா இருக்கலை. அவள் உடனே அவளுக்குள்ள நல்ல ஒரு உணர்வு வந்தது. எப்படி இந்த உணர்வு வரும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுனில் இதுவரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கூட இந்த யூடியூப் பார்க்குறதுக்கு நம்ம பழகியிருப்போம் இல்லையா? எல்லாருக்குமே இந்த மொபைலில் எடுத்து வச்சு யூடியூப்பில் வர்றதை நம்ம பார்க்குறோம். சில நிகழ்ச்சிகள் வந்து நம்ம கேட்காமே இந்த நிகழ்ச்சி வந்திருக்குது, இந்த ப்ரோக்ராம். இப்போ சர்ச் ப்ரோக்ராம்னா நமக்கு அது வர்ற நேரத்தில் அதே காட்டிடும், இந்த ப்ரோக்ராம் இந்த டைம் வருது, இப்போ வருது. இது எப்படி காட்டுது? எப்படி இந்த மொபைலுக்கு அந்த உணர்வை அது கொடுக்குது? அந்த உணர்வு அது நமக்கு தெரியுது. ஓ, இன்னைக்கு சர்ச்சில் பெண்கள் ஆராதனை ஆன்லைனில் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் சொல்லுவாங்கள்ல இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அதை பண்ணி வச்சிட்டோன்னா எப்போல்லாம் நம்முடைய சபையில் ஆன்லைன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நமக்கும் அது வந்துடும், நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். அப்போது இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்குது, பல சபை நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு நிறைய சமையல் நிகழ்ச்சிகள் நிறைய பேர் போடுறாங்க. இப்போது சமையல் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்த உடனே அதில் பண்ணி வச்சிடுறது, அப்போ உடனே அதில்
அது என்ன புதுசா வருதோ அது வந்துரும். அப்படி யாரும் அடிமைப்பட்டு போகாதீங்க. உங்களுக்கு தேவையானதை பாருங்க, அதே மாதிரி செய்யுங்க. நல்லா வந்தா சந்தோஷப்படுங்க, அப்புறம் திருப்பியும் செய்யுங்க, பரவாயில்ல. ஆனா அதுல அடிமைப்பட்டு போகாதீர்கள். சரி, அப்போ எதுக்கு எந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு கேட்காமலே வரும். நம்ம வாழ்க்கையும் பாருங்க, எந்த காரியத்துக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்கு நேராக உங்க கவனத்தை வச்சிருக்கிறீங்க, அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு உணர்வை தூண்டும். சிலருக்கு எப்பவுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டாருக்கு நேராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுறது மனசை. உடனே பக்கத்தில் உள்ளது அங்கே என்ன நடக்குதோ அது ரொம்ப கிளியராக தெரியும், அது ரொம்ப தெளிவாக இருக்கும். அங்கே இன்னைக்கு அந்த பிரச்சனை, அங்கே இன்னைக்கு அது வாங்கினாங்க, அங்கே இன்னைக்கு அந்த சமையல், அடுத்த வீட்டில் அந்த சூழ்நிலை, அடுத்த வீட்டில் இன்னார் வெளியே போயிருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயிலும் தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நமக்கு என்ன சூழ்நிலை, இதை அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீங்களா அன்பான சகோதரிகளே? நாம் எங்கே நம்முடைய மைண்டு நம்முடைய எண்ணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு நேராக தான் அங்கேருந்து தான் நமக்கு இம்பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அங்கேருந்து தான் தூண்டுதல் உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. அன்னைக்கு அபிகாயில் எப்படி அவளுடைய குடும்பத்தை குறித்து அவ கரிசனையா இருந்தா, அவளுடைய சூழ்நிலையை குறித்து கரிசனையா இருந்தா, எஸ்பெஷலி சொல்லப்போனா அவ புருஷனை பத்தி அவ ரொம்ப கரிசனையா இருந்தா. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு நல்லா தெரியும் அவரை பத்தி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏதாவது சூழ்நிலைகள் கூட வந்திருக்கலாமா இருக்கும். அப்போ இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே அவள் செயல்படுவதற்காக எழுந்தாள். அப்போ அவருக்கு உணர்வு வந்துருச்சு. ஒரு உணர்வு ஊட்டப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு உணர்வு ஊட்டப்படுகிறதா? கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். சொப்பனங்கள் மூலம் உணர்வு ஊட்டப்படலாம், தரிசனங்கள் கிடைக்கலாம். வசனம் வாசிக்கும் போது, தினம் காலையில் வாசிக்கிறோம், இரவில் வாசிக்கிறோம், மதியானம் வாசிக்கிறோம், இல்லை மற்றபடி டைம் எடுத்து வாசிக்கிறோம், எப்போ வாசிக்கிறோமோ வசனத்தினால் உணர்வு ஊட்டப்படுகிறது. அப்போ அந்த வசனம் கிடைச்சோன்னே யாருக்கோ ஞாபகம் வரும். வருதா உங்களுக்கு அப்படி? ஏதாவது ஒரு வசனம் வந்தவொடனே சண்டை ஆராதனையை வச்சுக்கோங்க, ஏதாவது பிரசங்க வார்த்தைகள் வந்தோடனே, ஓ இன்னா இருக்கு, நல்ல டோஸ் கிடைக்குது இன்னைக்கு, அப்படி நினைச்சிருக்கீங்களா என்னைக்காவது? வசனம் வாசிச்சுட்டு நினைக்க தோணும், சே இந்த வசனத்தை இந்த சிஸ்டர் படிச்சிருந்தா இப்படிலாம் இருப்பாங்களா, அப்படி தோணுதா என்னைக்காவது? அப்போ நம்ம எங்கே நம்ம மனசை இது பண்ணி வச்சிருக்கிறோம், டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம், நம்ம மனசு எங்க டியூன்டா இருக்குதோ அங்க இருந்தா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் வளர முடியாமல், இல்ல மீட்பு அடைய முடியாமல், தப்புவிக்கப்பட முடியாமல் சில சூழ்நிலைகளுக்குள் இருக்கிறோம் என்றால் நாம் உணர்வு அடையாதது ஒரு விஷயமாக இருக்கலாம். இன்னைக்கு அபிகாயில மாதிரி ஒரு உணர்வுக்காக நம்ம இருதயத்தை திருப்புவோம். வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கும், ஆனா அதை பத்தி நம்ம கரிசனம் கொள்ளவே மாட்டோம். ஒரு சின்ன தேவைக்காக வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம நினைச்ச ஒரு காரியம் நடக்கலன்னு அதுக்காக பிரச்சனை பண்ணுவோம். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் மிக மனவேதனையோடு இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் புருஷனை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, யாரை குறித்து நீ கரிசனை கொள்ள வேண்டுமோ, உணர்வு அடைய வேண்டுமோ, அதற்கு நேராக உன் இருதயத்தை திருப்பு என்று கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்ப்போட இருக்கிறார். நம்ம அப்படி திருப்பிட்டோம்னா நிச்சயமா நமக்கு உணர்வு உண்டாகும். நம்ம அதில் சொன்னனே, நமக்கு ப்ரோக்ராம் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோமோ அது நமக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா? நமக்கு அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதே மாதிரி வாழ்க்கையில எங்க நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம், எங்க நம்ம மனசை டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம், திருப்புவோம். அது ஆண்டவருக்கு நேர திருப்புவோம். நம்முடைய கண்களை நம்ம குடும்பத்துக்கு நேர திருப்புவோம். மனக்கண்கள் அங்க வைப்போம். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அந்த ஜபத்துல, அந்த மனசை திருப்புறது அப்படிங்கிறது முக்கியமா, அந்த ஜபத்துல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நேரம் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. எந்த காரியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், ஆண்டவரே நாங்க ஒரு சின்ன பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன வேலை தான் நாங்க செய்யறோம், ஆனா அதுல இப்படி ஒரு இப்படி இப்படி குறைபாடுகள் இருக்குதே ஆண்டவரே, நினைச்சது போல எங்களால அதுல ஏர்ன் பண்ண முடியல, அது சரியா அது வியாபாரம் ஆகல, இல்ல என்ன பிரச்சனை இருக்குது, அதை குறித்து கரிசனம் கொள்ளுவோம். அடுத்த கடையை பத்தி யோசிக்காதீங்க. எல்லாரும் அங்க போறாங்க, எல்லாரும் அங்க போய் வாங்குறாங்க, அப்புறம் என்கிட்ட யாரு வருவா, அப்படி யோசிக்காதீங்க. நம்மளை பார்க்கணும். ஏன் நம்ம அடுத்தவங்களை பார்க்குறோம்? நம்மளை நம்ம தியானிப்போம், நம்மளை குறித்து யோசிப்போம், நம்ம இடத்துல என்ன இன்னும் சரியாகணும், எதுக்காக இப்படி இருக்குது, அதை நம்ம அப்படியே ஆண்டவருக்கு நேராக கொண்டு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய செவிகளில், நம்முடைய மனதில் தேவனுடைய சத்தம், மெல்லிய சத்தம் தொனிக்கும்.
அன்று யாக்கோபுக்கு சொப்பனத்திலே தூதன் தோன்றி தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தார் இல்லையா? ஏன் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரா? நாம செய்கிற வேலை, நாம செய்கிற ஊழியம், அநேக ஊழியர்கள் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம ஊழியத்துல ஏன் அந்த சரியான கனி இல்லை? யார் யாரோ செய்யறதை, யார் யாருக்கோ வருகிறதை, யார் யாருடைய கிரியைகளையோ நாம் பார்த்து சோர்ந்து போகவோ, அதுல ஏதோ குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. கர்த்தரிடத்துல கர்த்தருக்கு நேரா நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னப்பா செய்யணும், இனி என்ன செய்யணும், இல்ல எதுல கரெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை திறந்து வைப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லி கொடுப்பார். அவங்கெல்லாம் சுகமா இருக்காங்க, இவங்கெல்லாம் சுகமா இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி போறாங்க, இவங்கெல்லாம் இப்படி போறாங்க, அப்படி பார்க்காதீங்க. நம்மளால முடியலையா? என்னால இதை செய்ய முடியலையா ஆண்டவரே? என்னால இப்படி இருக்க முடியலையா ஆண்டவரே? இப்படி பேச முடியலையா ஆண்டவரே? அதுக்கெல்லாம் அடுத்தவர்களுடைய காரியத்துக்கெல்லாம் நிறைய காரண காரியங்கள்லாம் கற்பிச்சிருவோம், அதெல்லாம் செய்வோம். ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், எழுந்தேற்றம், மேன்மை இதுவரை உண்டாகவில்லையே. அப்ப அதுக்காக நம்ம உணர்வடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது அல்லவா அன்பான சகோதரிகளே? நாம் ஆண்டவருக்கு நேராக இந்த விஷயத்தை எவ்வளவு கொண்டு 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 வைக்கிறோமோ, எதுவா இருக்கட்டும், உங்க சரீர நிலைமையா இருக்கட்டும், ஆவிக்குரிய நிலைமையா இருக்கட்டும், உங்க மனதின் நிலைமையா இருக்கட்டும், அவங்க எல்லாரோட சிரிச்சு பழகுறாங்க, என்னால அப்படி பழக முடியலையே, எப்படியெல்லாம் வார்த்தை பேசி விசாரிக்கிறாங்க, என்னால விசாரிக்க முடியல, என்னெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்தவங்களை நம்ம போய் பொறாமப்படுறதுக்கோ எரிச்சல் அடைகிறதுக்கோ ஒரு அவசியமும் இல்லை. அப்படியே பொறாமப்பட்டாலும், பொறாம யார் எலும்ப உருக்கும், யார் பொறாமப்படுறோமோ அவங்க எலும்பதான் உருக்கும். அதனால அங்க எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட வைக்கணும், ஆண்டவரே எனக்கு சந்தோஷமா இருக்க முடியல, என்னால மகிழ்ச்சியா பேச தெரியல, எனக்கு நன்மையா எனக்கு பேச தெரியல, நான் சொல்லதான் செய்யறேன் ஆனா என் வேர்ட்ஸ், என்னுடைய அந்த காரியங்கள் சரியா இல்லை, என் வார்த்தைகள் சரியாக இல்லை, என்ன நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. இல்ல எனக்கு இந்த பாரம் எல்லாம் இருக்கிறதுனால, இப்படி எல்லாம் நான் பாரம் சுமக்கிறதுனால நான் இப்படிதான் வீட்டுல கடினமா நடந்து கொள்ளுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏன் நிலைமைக்கு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை இன்னைக்கே விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இல்ல இல்ல ஆண்டவரே, என்ன இதுல நீங்க கொண்டு வச்சிருக்கிறீங்க, இந்த குடும்பத்துல ஒரு மனைவியா என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு மருமகளா என்ன வச்சிருக்கிறீங்க, ஒரு மாமியாரா என்ன வச்சிருக்கிறீங்க, ஒரு பாட்டியா என்ன வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் என்ன இங்க வச்சிருக்கீங்க. அப்ப இந்த சூழ்நிலையில், இந்த குடும்ப சூழ்நிலையில் நான் நடந்து கொள்ள வேண்டிய கிருபை அது எனக்கு வேணும். நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவருக்கு நேராக நம்ம வாழ்க்கையை திறந்துட்டோம்னா இந்த விஷயம் ஆண்டவர்கிட்ட போகுது பாத்தீங்களா? அப்ப நம்ம ஒரு வழி உண்டாக்கி வச்சுட்டோம். அந்த வழியில நாம் அது குறித்து அடிக்கடி நமக்கு ஒரு சிந்தனை வரணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி தரணும், நான் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும் இந்த விஷயத்துல, இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும், ஒரு இம்பல்ஸ் கிடைக்கும். ஒரு வசனமா இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், யாரோ சொல்ற ஒரு காரியமா இருக்கலாம், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற விஷயமா இருக்கும். எதன் மூலமாகவோ தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக வார்த்தையை அனுப்புகிறார், ஆலோசனையை அனுப்புகிறார். அன்னைக்கு இந்த அபிகாயிலுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம இருந்திருந்து அப்படின்னு சொன்னா, அவ குடும்பத்தோட மொத்தமா எல்லாமே அழிக்கப்பட்டு போய் எல்லாமே இல்லாம இருக்கும், அவளும் வாழ்க்கையை இழந்தவளாய் மாறியிருப்பாள். அன்பான தேவ பிள்ளைகளை, அவளுடைய வாழ்க்கை அவ ரொம்ப உண்மையாகவே அந்த வேலைக்காரன் வந்து சொல்லத்தக்க விதத்துல அவளும் நல்ல ஒரு தாயாக இருந்ததுனாலதான் அவளுக்கு அந்த செய்தி கிடைச்சது. இல்லைனா இந்த நாபால் கிட்ட பேச முடியாத மாதிரி இவகிட்டையும் பேச முடியாம இருந்ததுன்னா இவளுக்கு செய்தி வரவே செய்யாது. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு வந்து தெரியாம போயிருது, நம்ம அறிய முடியாமல் ஆகி விடுகிறோம். அப்ப அந்த மாதிரி காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் வந்து நீங்க விரும்புகிற மாதிரி அப்படிப்பட்ட நல்ல பாத்திரமா இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எந்தெந்த விதத்தில் எனக்கு உணர்வை தர வேண்டும் என்று, தூண்டுதலை தர வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த விதத்துலலாம் நீங்க தூண்டுதல் தாங்க ஆண்டவரே. அது எனக்கு சரியா கிடைக்கணும், சரியா கிடைக்கணும். நம்ம வந்து ரேடியோ யூஸ் பண்ண எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோ டிவியும் அப்படி தானே, அதை நம்ம கரெக்டாக அந்த இது ஃப்ரீக்குவன்சி இது பண்ணி வைக்காட்டா வச்சாலும் சில நேரத்தில் கர 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 கரன்னு கேட்குது. அந்த வேவ்ஸை சரியாது, அந்த அலைவரிசையை சரியாது பிடிக்காததுனால. கரெக்டாக அந்த அலைவரிசையில் வந்துடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப கிளியராக வார்த்தைகள் கேட்கும். அப்போ நாம் தேவனோடு டியூன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியானவர்
நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். இதே ஆவியானவர் எங்கு நிரப்பி இருக்கிறார். அவர்தான் பரலோகத்தின் தேவனோடு நமக்கு தொடர்பை தருகிறார். அந்த தொடர்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த தொடர்பில் நிலைத்து இருந்தாதான் அந்த இம்பல்ஸ் கரெக்டா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தூண்டுதல் நமக்கு சரியாக கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த தூண்டுதல் பல விதத்தில் கிடைக்கும். நான் சொன்னேன், ஜெபிக்கும் போது கிடைக்கும், தரிசனங்கள் கிடைக்கும், தூக்கத்தில் சொப்பனத்தில் கிடைக்கும், தேவ வார்த்தையில் கிடைக்கும். சாதாரணமாக நம்ம பெண்களாக இருக்கிறதுனால வீட்டில் அதிகமான வேலைகள் இருக்கும், பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த நம்ம எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காமல் ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமாக பாடல் பாடி, இல்லை அவரோட பேசி, இல்லை ஜபம் அப்படியே ஒரு ஜப உறவுலே அப்படியே ஆண்டவரோட காரியங்களை சொல்லிக்கிட்டு, இல்லைன்னா ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதிச்சிட்டோம், எப்படியோ ஆண்டவரோட சரியான ஒரு தொடர்பு அதில் நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது திடீரென்று நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். சில நேரங்களில் அது ஒரு பிரச்சனையும் நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு போடும். ஒரு சின்ன ஒரு மனசு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு போடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சந்தோஷமாக பாடிட்டு தான் இருந்திருப்போம், ஆனால் ஒரு பயம் போல் ஒரு எண்ணம் வரும். உடனே நீங்கள் பயந்து பாட்டெல்லாம் நிறுத்திடக்கூடாது, பயந்துடக்கூடாது. நீங்கள் உடனே நினைக்கணும், ஓ ஆவியானவர் எனக்கு ஒரு இம்பல்ஸ் கொடுக்குறார், ஒரு தூண்டுதல் கொடுக்குறார். அது எப்படி வருது? ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தெரியுதுன்னா கத்தோடைய ஆவிக்குள்ள ஆண்டவரோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தெரியுது, அப்போது சாத்தா எனக்கு விரோதமாக ஏதோ செய்கிறான். அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கணும், ஆவியில் கலக்கத்தை உண்டாக்கணும்னா சாத்தானுடைய ஒரு கிரியை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை இருக்கும். இயேசு கூட பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறார். அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சில கொந்தளிப்புகள் ஏதாவது வர முன்னாடி என்ன ஆகுது? ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தூண்டுதல் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் அப்படி செய்கிறார் அநேக நேரங்களில். அப்போ அப்படிப்பட்ட தூண்டுதல் உண்டான உடனே சுதாரிக்க தெரியணும். உடனே எப்போ வழக்கம் போல பிசாசை கட்டி ஜோம் பண்ணுறதும் சாத்தானே போ அப்படின்னு சொல்கிறதும் அதெல்லாம் செய்யணும் தான். ஆனால் இந்த ஒரு விழிப்பு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் வேணும். எப்பவும் அப்படி சிம்பிளாக சொல்லி விட்டுறது இல்லை. உடனே கொஞ்சம் அந்த 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 காரியத்தில் அது ஏன் இந்த கலக்கம் அப்படின்னு ஆவியானவரோட நம்ம மனசு அந்த கேட்குற ஒரு எண்ணம் வேணும், ஒரு மனசு வேணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் எளிதான ஒரு காரியம். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு உணர்த்துவார், நமக்கு போதிப்பார், நம்மோடு கூட பேசுவார், நம்மை நடத்துவார். அது எப்படியும் அவர் எந்த விதத்திலே அதை செய்வார். ஆனால் ஒரு உணர்வு நமக்கு வரும்போது, ஒரு தூண்டுதல் நம்மில் ஏற்படும் போது உடனடியாக அதற்கு நம்ம செவி சாய்க்கணும். சும்மா என்னமோ எனக்கு கலக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, உடனே வீட்டில் உள்ளவங்கட்டான் ஏ எனக்கு என்னமோ திடீர்னு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படி சொல்கிறது இல்லை. ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் உடனே தெளிவடையணும், ஓ ஆண்டவர் எனக்கு ஏதோ உணர்த்துறார், எனக்கு ஏதோ சாத்தா எனக்கு விரோதமாக செய்கிற கிரியையை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஆவியானவர் உணர்வு உண்டாக்குகிறார். அதனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு அசைவு வருது, உடனே கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த காரியத்தை அப்படியே இது பண்ணும்போது சில நேரங்களில் என்ன விஷயம்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவார். அப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்லி உடனே முழங்கால் படிக்கிட்டு அதற்காக ஜெபிக்கலாம். சில நேரங்களில் முழங்கால் கூட போட முடியாது, யாத்திரை நேரமாக இருக்கும், ரொம்ப முக்கியமான வேலைகளாக இருக்கும், எங்கேயாவது இருப்போம். ஆனால் கூட நம்முடைய இருதயம் அந்த விஷயத்தில் ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிடணும், உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆண்டவரோடு கூட அந்த காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன விஷயம்னு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் நம்ம அர்ப்பணித்து ஜோம் பண்ணுவோம்ல, ஆண்டவரை உங்கள் பாதுகாவலுக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் காத்துக்கொள்ளுங்க, இப்படி நடத்துங்க, சத்ரு எந்த கிரியை செய்யக்கூடாது, ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஆவியானவர் அந்த ஒரு நல்ல ஒரு பலன் கொடுப்பார். உடனே நம்ம அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஆயுதம். அந்நிய பாஷைகளை பேசும்போது அது எந்த மனுஷருக்கும் தெரியாது, பிசாசுக்கும் தெரியாது, தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பாண்டவர் தந்திருக்கார் பார்த்தீங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய ஆரம்பித்து விடுவார். ரோமர் 8 நாம் அதை படிக்கிறோம். ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் நமக்குள்ள. அந்த கலக்கங்கள், பயம், ஒரு இம்பல்ஸ் வந்து நம்ம உடனே ஆண்டவரோட கேட்க ஆரம்பித்த உடனே, இல்லை வசனம் வாசிக்கும் போது, எப்போ வந்தாலும் சரி ஆண்டவரோடு அதை பற்றி நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது, அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில நேரம் பயமாக கூட இருக்கலாம். அந்த பயத்தோடு ஆண்டவரே என்னன்னு தெரியலையப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது
ஆவியானவர் நம்மை வல்லமையாய் நிரப்பி வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்தே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சூழ்நிலைகள்ல நம்மால ஜெபிக்க முடியாது, அவ்வளவு போல்டா நம்மால நிக்க முடியாதா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போதே அதுலயே நமக்கு ஒரு தைரியம், ஒரு பலன். ஏன்னா ஆவியானவர்ல நம்மளை ஃபில் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு தைரியம் வந்துடும், ஒரு பலன் வந்துடும். அப்படியே ஜெபிக்கும் போது அவரே வார்த்தைகளை தருவார், ஜெப வார்த்தைகளை தருவார். இதுவரை நாம் ஜெபித்திராத வார்த்தைகள், அந்த குறிப்பிட்ட பிரச்சனை இல்ல நமக்கு விரோதமான என்ன கிரியை இருக்குதோ அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக அப்படியே ஆவியானவர் என்ன ஃபோர்ஸ்ல ஜெபிக்க விரும்புறாரோ அதே மாதிரி அவரோட நின்று ஜெபிக்கும்படியான பலனை தருவார். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறதுக்கு நடத்தப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு கலக்கம் அமையும் வரை, அந்த காரியத்துல ஒரு தைரியம் வரும் வரை, ஒரு பிரகாசம் உண்டாகும் வரை நம்ம ஜெபித்துக்கிட்டே இருப்போம். ஆமா, நம்ம எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் இந்த விஷயத்துல உங்களை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இப்படி ஒரு அனுபவத்தில் இல்லாதிருந்தால் இன்னைக்கே நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தப்பா நீங்க எனக்கு வந்து இம்பல்ஸ் அனுப்பும் போது நான் புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி என் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க, என் மனசை பக்குவப்படுத்துங்க, என் மைண்ட் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க வாஞ்சியா கேட்டீங்கன்னா, எந்த உள்ளம் அந்த காரியத்துக்காக வாஞ்சியோடு கேக்குதோ அந்த உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் அந்த கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை பெருகும். அப்படியே ஆவியானவரோடு கூட இணைந்து ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் சரியான அதுக்காக ஒரு பொறுப்போட ஜெபத்துல ஆண்டவரோட இருக்கும் போது, போய் முக்காடு போட்டுட்டு தான் உட்காரணும்னு இல்ல, அது சில நேரங்களில் உட்காரணும், உட்காருறோம். ஆனா எப்பவுமே நம்ம அப்படி உட்கார்ந்து கொள்ள முடியாது இல்லையா, எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அதன் மத்தியிலே ஏதேதோ நினைத்து கொண்டு வேலைகளை செய்யாம எதை நினைச்சிட்டு வேலை செய்யலாம்ல, காய் வெட்டும் போது என்னவாது நினைச்சிட்டு அப்படியே காய் வெட்டிட்டே இருக்கலாம், மிக்சி போடும்போது ஏதோ நினைக்கலாம், பாத்திரம் தேய்க்கும் போது என்னவோ பாத்திரத்தை தேய்க்கிறேன்னு நம்ம மட்டும் நினைச்சிட்டா பாத்திரம் தேய்க்கிறோம், இல்ல வீடு கூட்டுறோம், என்னவோ நினைச்சிட்டு மடமடமடமடன்னு கூட்டி முடிச்சிருவோம். அப்போ அப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம் தானே, நம்முடைய மனம் ஒன்றை யோசிக்கிறது நம்முடைய கை ஒரு வேலையை செய்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மனம் யோசிப்பதை ஆண்டவரோட சேர்த்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல நீங்கள் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, பலருக்கு பல கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், நடக்காத விஷயங்களை குறித்த மன சோர்வுகள் இப்படிலாம் நிறையா இருக்குது. வியாதியை குறித்த பாரம், ஐயோ எனக்கு எழும்பி ஒரு காஃபி கூட போடலையே போட முடியலையே நினச்சி 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 சோறு வச்சோன்னா நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அப்படிதான் அப்படிதான் நிறைய நேரம் இருக்கிறோம். ஆனால் அதே நேரம் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த அந்த கஷ்டத்தை, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீர்கள், ஆண்டவரே என் வீட்டுக்கு சமையல் பண்ணி கொடுக்க, என் புருஷனுக்கு சமைச்சு கொடுக்க, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க, என் வேலையெல்லாம் செய்ய எனக்கு இவ்வளோ பலன், என்னை உயிரோடு வச்சிருக்கீங்கல்ல ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நிறைய நேரம் வாழ்க்கையில் நன்றி செலுத்துறதுக்கு தேடி பார்த்தாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்படி பேசிக்லேருந்து போவோம், உயிரை தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, இந்த மாதிரி கொரோனாலேருந்து கூட விடுவிக்கப்பட்ட சிலர் இருக்கிறாங்க, இன்னும் கொரோனான்னு தெரியாமே வீட்டிலேருந்து காய்ச்சல் பல கஷ்டங்களை அனுபவித்து மீண்டு வந்தவங்க அநேகர் உண்டு. நன்றி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. பல பல வியாதிகள், பல கஷ்டங்கள், உங்களுக்கு டாக்டர்ஸ் சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களால் முடியும், ஆனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். ஆனால் சில கஷ்டங்கள் இருக்குது. அப்போ ஜீவனை தந்துட்டீங்களே ஆண்டவரே, உயிரோட வச்சிருக்கிறீங்களே அப்பா, ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க, மனசு ரொம்ப விடுதலையாயிரும். இதுக்கு மேல எனக்கு பெரிய நன்மை வேண்டாம் ஆண்டவரே அப்படி கூட சொல்ல தோணிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்றி சொல்றதுக்கு இடத்த தேடுங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போங்க. எனக்கு ரொம்ப கை வலிக்குது ஆண்டவரே, கையை மடக்கி ஒன்றும் பண்ண முடியலை. சும்மா நம்ம தனியாகவே கை வலிக்குது, கை மடக்க முடியலை, இல்லை பிள்ளைகள்கிட்ட ஏ இந்த கையை வச்சு எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியலன்னு அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்பதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா இந்த கையை பலப்படுத்துங்கப்பா, என் கைகளை போருக்கும் விரலுக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிறவர்னு சங்கீதக்காரன் பாடுறாரே, என் கை அந்த வேலை செய்கிறதுக்காக எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. அப்படி கேட்போம், வசனத்தோடு ஆண்டவர்கிட்ட பேசுவோம். இப்படி நீங்கள் பேசி பாருங்க, சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் உடஞ்சி போகும், பலவீனங்கள் மாறி போகும், பிரச்சனைகள் மாறி போகும். என்னென்னா நம்மை கர்த்தர் நிரப்புகிறார், ஆவியானவர் நிரப்புகிறார், அவரை துதிக்கும் துதியினால நாம் நம்மை நிரப்புகிறோம். அப்போ தானாக நமக்குள்ளாக சுகமும் பலனும் வந்து குடிக்கொள்ளும். அப்போ நம்ம முதல்ல நம் சொல்ல விரும்புகிற காரியம், அவருக்கு நேராக இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது உணர்வு கிடைக்கும். உணர்வு, உணர்வு வேணும். உணர்வுள்ளவன் உண்டோ என்று தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள நமக்கு உணர்வு இருக்கிறது என்பதை பார்க்கும்படிதான் ஆவியானவர் இந்த இடத்துல வாஞ்சியோடு இருக்கிறார். உணர்வு உண்டாக வேண்டுமே என்று விரும்புகிறார். நான் நல்லா உணர்வாதான் இருக்கிறேன், நம்ம துணிகரமா இருக்கிறோமா? இருக்கவே வேண்டாம். கேட்கணும், ஒருவேளை உணர்வு இருக்கும் உங்களுக்குள்ள. உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசுறது உங்களுக்கு தெரியுது, எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் இன்னும் கேட்கணும், அப்பா இனி எந்த எந்த ஏரியால எனக்கு உணர்வு இல்லை? என் தேசத்தை பார்க்கும்போது எனக்கு உணர்வு இருக்குதா? கடைசி காலம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறனா? அப்போ உணர்வு இல்லாத தன்மை அல்லவா? எப்படியோ நானும் என் குடும்பமும் பத்திரமா இருக்கும், ஆண்டவரை ஆராதிக்காம ஆண்டவரை தேடாம இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வருது. அப்படி ஏதாவது நீதியான காரியங்களை சொல்லி நீதிகரித்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்ப நமக்கு உணர்வு இல்லை என்று அர்த்தம் அல்லவா? உணர்வு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹாலெலூயா. அடுத்ததாக நாம அவளை குறித்து பார்க்கிறோம். அந்த உணர்வு உண்டானோடனே அவ சில காரியங்களை செஞ்சிடுறா, சில செயல்பாடுகள் அவளுக்குள்ள அவ நடத்த ஆரம்பிச்சிடுறா. 200 அப்பங்களை எடுத்துடுறா, 2 துருத்தி திராட்சை ரசம் எடுத்துடுறா, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறா. என்ன ஒரு சுறுசுறுப்பான வேலை இல்லையா? உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தோடனே சும்மா அதை மட்டும் சொல்லி 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 ஏதோ ஐயோ இப்படி நடக்க போகுதா, நடக்க போகுதா, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதா, ஐயோ இப்படி வரப்போகுதாமே, என் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடக்க போகுதா, ஆண்டவர் காட்டிட்டார், ஆண்டவர் காட்டிட்டார், அப்படி ஒரு அதை மட்டும் அந்த உணர்வை மட்டும் வைத்து கொண்டு இருப்பதற்காக தேவன் உணர்வை தரவில்லை. அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த வரப்போகிற கஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, அந்த ஒரு இழப்பிலிருந்து நம்ம எப்படி தப்புவிக்கப்படணும், அதுக்காக செயல்படணும்னு தான் ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். சிலருக்கு இந்த மாதிரி சொப்பனமோ தரிசனமோ ஏதாவது காட்டப்பட்ட உடனே ஒரே ரொம்ப பயந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் செயல்படவே முடியாம ஆயிடுவாங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி பயந்து போகிறதுக்காக ஆண்டவர் காட்டலை. நீங்கள் இப்படி ரொம்ப பயப்படுவீங்கன்னா பிறகு ஆண்டவர் எப்படி உங்களை நம்பி காரியங்களை காண்பிக்க முடியும்? அப்படிதானே? அப்போ நம்ம பயந்து போகிறதுக்காக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கவில்லை. அந்த விஷயத்திலே அதை அதுலேருந்து மீட்படைய, எழும்ப, அதுலேருந்து தப்புவிக்கப்பட, அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டாவதற்காக தான் தேவன் அதை காண்பிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது காண்பிச்சிருக்கிறாரா? சிலர் யாராவது சொப்பனம் கண்டிருக்கிறீங்களா? அந்த காரியத்தை வச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த சொப்பனம், அந்த தரிசனம், அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் கிடைத்தது அப்படின்னா, முன்ன செய்ய போகிறத மறைக்காம உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரிப்பட்ட கஷ்டம் உங்க குடும்பத்திலேயோ உங்க வாழ்க்கையிலயோ வரக்கூடாது, இல்ல தேசத்துக்கு அப்படி வரக்கூடாதுங்கிறக்காக தான் காட்டியிருக்கிறார். அதனால நான் எனக்கு ஆண்டவர் காட்டினபடிதான் நடக்கும்னு சொல்லி அமைதியா இருக்காதீங்க. ஏன் காட்டுறாரு? அந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாது, அதற்காக நீ ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் காட்டினார். நம்ம செயல்பட வேண்டும், சில காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கும். இந்த இவளை பார்த்தீங்களா, அபிகாயில் எவ்வளவு மடமடன் எல்லாம் செய்து வேலைக்காரர்கள் இடத்துல கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறாள். முதல்ல அனுப்புறா, அப்புறம் அவளும் போயிடுறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிற ஒரு காரியத்துக்காக, அதாவது ஒரு புரிந்து கொள்ளுதல், முதல்ல உணர்வு சொன்னேன், அடுத்தது புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொண்டு ஒரு பொறுப்பெடுக்கிற அனுபவம், புரிஞ்சுக்கிட்டு அப்படி சும்மா இருக்கிறது இல்ல, உணர்வு உண்டானோடனே ஒரு அது புரிந்து கொள்ளுதல் ஆயிருது. ஓ, நமக்கு இப்படி இருக்குது, அப்ப இனி என்ன பண்ணணும், உடனே ஒரு செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த பொறுப்பை தன்மேல ஏற்றுக்கொள்ளுகிறாள். யாருக்கு வந்ததோ அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்ல, ஐயோ நான் இதுல செயல்படணும். சில நேரங்களில் நீங்க கூட நினைக்கலாம், ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருப்பாங்க, இல்ல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருப்பாங்க, அவங்கள குறித்து ஆண்டவர் காட்டியிருக்கலாம். அப்போ நீங்க உடனே சிலர் நினைப்பீங்க, ஐயோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும், நான் என்ன பண்ண முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கும் காட்டியிருப்பாரு. உங்களுக்கு ஏன் காட்டினார்? நீங்க அதுக்காக ஏதோ செய்யணும்னு தானே ஆண்டவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? அன்னைக்கு நாபாலுடைய அந்த கடினமான சூழ்நிலையை அபிகாயில் இடத்துல வந்து வேலைக்காரன் சொல்றான். அப்படின்னா அவன் நம்பி வந்து சொல்றான், அது ஒரு பக்கம். அடுத்தது அவ ஏதாவது செய்வா, செய்யணும், எல்லாரும் பாதுகாக்கப்படணும் என்ற காரியத்துக்காக அவளுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. அவ உடனே எழும்பி எவ்வளவோ காரியங்களை எல்லாம் எடுத்துட்டு தாவீதை சந்திக்கும்படி புறப்படுகிறாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் நமக்கு காட்டின காரியத்துக்கு உடனே போய், உங்க ரட்சிக்கப்படாத புருஷனை, ரட்சிக்கப்பட்ட புருஷனாவும் இருக்கட்டும், உடனே அவர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஆண்டவர் இப்படி காட்டியிருக்கிறார், நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்காதீங்க. மெதுவாக சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும், உண்மைதான். ஆனா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன?
நாபால் இடத்துல எதையுமே அறிவிக்காம தான் அவ போயிருக்கா. அபிகாயில் போனதோ கொடுத்ததோ எதுவுமே நாபாலுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கிறான். அன்றைக்கி இங்கே சமைச்சு வச்சதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருப்பா போல இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லலை. அவரை குறித்ததான காரியம்தான் இது. நமக்கு மிகப்பெரிய பாடம் அன்பான தேவ பிள்ளைகளே. நாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு காரியம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறார். இந்த உணர்வை கொண்டு இன்னொருத்தர் மேலே நம்ம போடக்கூடாது. அப்படி நம்ம போடும் போதே நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதை விட்டு சரி இது அவங்க காரியம் அவங்க விஷயம் அப்படி தூக்கி போடுற மாதிரி உள்ளது. அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை நம்பி ஏன் மகா இதுக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பா ஏதோ ஒன்று பண்ணுவா அப்படின்னு தான் நம்மை நம்பி தேவன் இந்த காரியத்தை தந்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த காரியத்தை குறித்து அதை என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடணும். அதை அப்படி புரிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பொறுப்பேற்றுக்கொள்ளுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம். சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இல்லை ஏதாவது பெரிய விஷயங்கள் அப்படின்னா உடனே ரயில்வே மினிஸ்டர் என்ன பண்ணுவார், நான் ரிசைன் பண்ணிடுறேன், அவராக ட்ரெயினை ஓட்டி கமுத்தி போட்டார். இல்லை, ஆனால் அது அவருடைய பொறுப்பில் உள்ள ஒரு காரியத்தில் வந்து போன மிகப்பெரிய இழப்பு, ஒரு தவறு அவர் அவ்வளோ பாதிக்குது. சரி நான் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் தேவன் வைத்திருக்கிறார். உங்களை உங்கள் குடும்பத்தில் வச்சிருக்கிறாருன்னு சும்மா வைக்கல. இவ்வளோ காலம் ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, ஒரு மேன்மைக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ அதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் நடந்துக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வை தரும்போது, ஒரு தூண்டுதலை தரும்போது அதை தள்ளிவிடாமல் அதை குறித்த ஒரு நல்ல புரிந்து கொண்டு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உணர்வு வந்தோடனே நான் அப்போதான் சொன்ன மாதிரி சும்மா ஏதோ எல்லாரையும் அடித்து கலக்கி இங்கே பாருங்கள் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பயமாக இருக்குது, இப்படி ஒரு உணர்வு வருது, ஆவியானவர் ஒரு உணர்வை தருகிறார், அதனால் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி போய் எல்லாரையும் கலக்கணும்னு இல்லை. உணர்வை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு அந்த உணர்வோடு அதை கேளுங்க. நம்ம வழியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை பொறுப்பு எடுக்கணும். அப்புறம் ஆண்டவர் சொல்லித்தருவார் காரியங்களை, இன்னும் ஆண்டவர் நடத்துவார். அன்னைக்கு அபிகாயில் அதுதான் பண்ணான். அவள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக தாவீதினிடத்தில் போகிறான். அங்கே போய் சந்திக்கிறான். சந்தித்து சும்மா போய் இவள் இவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு இவ்வளோ நிறைய விஷயங்கள் கொண்டு போகிறான். ஆனால் மிக தாழ்மையாக நாம் அதுதான் பார்க்குறோம். அது இவளுடைய புத்திசாலித்தனம் என்று நான் சொல்லுவேன். முதல்ல ஒரு புரிந்து கொண்டதுன்னா உணர்வு உண்டானது அவளுக்கு. அடுத்தது அவள் வந்து புரிந்து கொண்டாள். மூணாவது நம்ம பார்க்குறோம் ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு, ரொம்ப புத்திசாலித்தனம். எல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு அவள் இருக்கலை, அவளும் போய் தன்னை மிகவும் தாழ்த்தி பணிந்து பாதத்தில் தாவீதினுடைய பாதத்தில் விழுந்து அந்த காரியத்துக்காக விண்ணப்பம் செய்து எப்படியாகிலும் அழிவு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் அவள் ரொம்ப குறியாக இருக்கிறாள். அதில் கவனமாக இருக்கிறாள். அதற்காக செயல்பட்டு சும்மா அதோடு நின்று விடவில்லை. தன்னையே தாழ்த்தி மிக புத்திசாலித்தனம் தாழ்த்தினோடனே அடுத்து அவர் அழகாக பேசுகிறாள். அதெல்லாம் நம்ம வாசித்தோன்னா நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் இந்த 25:1 நல்லா வாசித்து பாருங்கள். தன் கணவனுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்கிறா, அந்த பாதகத்தை ஏன் மேலே சுமத்திரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக கேட்குறான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணம் பாருங்கள். நாம் இந்த நாட்களில் அறிந்தோ அறியாமலோ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவர் செய்த தப்புக்கு அவரெல்லாம் கேட்கணும், இந்த பிள்ளை செய்த தப்புக்கு இந்த பிள்ளையெல்லாம் கேட்கணும். அந்த பிள்ளையும் கேட்கணும் தான், சம்மந்தப்பட்டவங்க கேட்கணும். ஆனால் அதே நேரம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதல்லவா. நாம் ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். அந்த குடும்பத்தில் உங்களை ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயாக, ஒரு ஜெபிக்கிற மனைவியாக, ஒரு பொறுப்புள்ளவளாக உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகமான பொறுப்பு அதில் இருக்குது. நம்ம சும்மா யார் மேலேயோ தவறு, இவர் மேலே தான் தவறு நமக்கு நல்லா தெரியுது. நீங்கள் சிலர் அதில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த விஷயத்தில் அவர் இப்படி செய்ததுனால தானே இப்படி வந்தது, அவர் இந்த வார்த்தையை சொன்னதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படி நீங்கள் உண்மை, அது உண்மை தான், அதுதான் ஃபேக்ட். ஆனால் அப்படியே இருந்தாலும் தேவனிடத்தில் போய் பரிந்து பேச, தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாட அவர் தான் வரணும்னு இல்லை. ஆண்டவர் உங்களை அதில் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தான் அந்த உணர்வு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பக்கம் இன்னும் அந்த உணர்வு வரல.
நான்தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அந்த உணர்வுல இன்னும் 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 தான் அக்கிரமம் மிகுதியாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படித்தானே தேவ பிள்ளைகளே? அப்போ நாம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும். நீங்க தாழ்த்தும் போது அந்த பக்கத்தில் ஆண்டவர் சரி பண்ணுவார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, இந்த அபிகாயிலை போல அந்த உணர்வை பெற்றுக்கொண்ட உடன் காரியத்தை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த காரியத்தினுடைய பொறுப்பை தன்மேல ஏற்றுக்கொண்டது, குற்றத்தையே அவ ஏற்றுக்கொண்டிருக்கிறா. தாவித சந்திக்க போனா அவன் எவ்வளவு கோபத்தோட வர்றான். இன்னைக்கு விடியறதுக்குள்ள ஒரு நாய் கூட மிச்சமா இருக்காது அப்படின்னு தான் வேகமா வர்றான். அவ்வளவு பயங்கரமான கோபத்துல வர்றவனுக்கு எதிர்கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரேவான ஸ்திரீகளாக தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவ்வளவு பராக்கிரமமான ஸ்திரீகளாக தான் நம்மை தேவன் பார்க்கிறார். ஒரு காரியத்துக்காக பொறுப்பேற்று அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மேல ஃபுல்லா எடுத்துக்கொண்டு அதற்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கும்படி, ஒருவேளை கர்த்தர் நடத்தினால் காரியங்களில் செயல்படும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இதை நீங்க யோசிக்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா நம்ம எல்லாரும் போல ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், போறோம், கூட்டத்துக்கு வர்றோம், போறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம், வேலையை செய்யறோம், அப்படி ஒரு விருதாவான காரியத்துக்காக வைக்கல. தேவனுக்கென்று பராக்கிரமமான தைரியமான காரியங்களை துணிச்சலாக செய்யும் படிக்கு தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிகாயில் அந்த இவ்வளவு தாவீது வந்து கேட்டது, இவர் இப்படி சொன்ன, நாபால் பதில் சொன்னது எதுவுமே இந்த அபிகாயிலுக்கு தெரியலையாம். அவ சொல்றா, இது இப்படிலாம் நடந்தது ஒன்றும் தெரில. அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்திரீ, அந்த வீட்டம்மா வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க. எங்கேயோ தெரியல அவங்க இருந்த இந்த பெரிய காரியங்கள் நடந்தது இவங்களுக்கு தெரியல. ஆனா எப்போ தெரிஞ்சுதோ, எப்போ தெரிஞ்சுதோ, நான் தான் ஒதுங்கி தானே இருக்கிறேன், நான் அந்த பக்கமா தானே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கல. அந்த காரியத்துல உடனே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காரியத்துல செயல்படும்படி ஆரம்பிச்சான். என்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகள் அந்த இம்பல்ஸ், அந்த தூண்டுதலை பெற்றுக்கொண்டு அதற்காக செயல்படும்படி அதை புரிந்து கொண்டு நாம பொறுப்பு ஏற்று விட்டோமோ, ஆண்டவரே நான் தான் அப்பா, நான் தான் அப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, ஒருவேளை அந்த காரியங்களுக்காக நான் ரொம்ப ஜெபிக்கலையா, நான் வந்து பொறுப்பா செயல்படலையா, புத்தியா செயல்படலையா, அப்ப தப்பு ஏன்ட்டு தான்ப்பா, தயவு செய்து எங்க குடும்பத்துக்கு நன்மை செஞ்சிருங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க நான் இந்த காரியத்துக்காக உங்க பாதத்துல வர்றேன்னு அந்த காரியத்துக்காக நம்ம ஒரு பொறுப்பேற்று ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நின்னோம்னா ஆண்டவர் அந்த விஷயத்துக்கு தேவையான புத்தியை தந்தருளுவார். இந்த அபிகாயிலுக்கு நல்ல புத்தி ஆண்டவர் கொடுத்துட்டார். உடனே சுறுசுறுப்பா காரியங்களெல்லாம் எடுத்து வச்சு உடனே புறப்பட்டுட்டான். இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக புத்திசாலித்தனமாக செயல்படும்படிக்கு அந்த அபிகாயிலை போல பெரிய அழிவை தடுத்து நிறுத்தும்படி, அது உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கலாம், தேசத்துக்கு விரோதமா இருக்கலாம், சபையின் காரியங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், எதுவானாலும் நீங்கள் பொறுப்பு ஏற்று அந்த காரியத்துக்காக ஆண்டவரே நான் தான், நான் தான். நாம படிச்சிருக்கிறோம் எஸ்ராவுடைய ஜபம், நெகேமியாவின் ஜபம், தானியேலின் ஜபம், இந்த பரிசுத்தவான்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க, ஆனா அவங்க ஜபம் பண்றாங்க, சொல்றதுனால காரியங்களில் கிரியைகளை பார்க்க முடியவில்லை. இந்த நாட்கள்ல உணர்வை பெறுகிற நாம் அதற்காக தேவ சமூகத்துல புலம்பி அழுது அவருடைய பாதத்துல விழுந்து, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, உங்க பாதத்துல வந்திருக்கிறேன், என் நிமித்தமாக என் குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க, என் நிமித்தமாக என் சபைக்கு நன்மை செய்யுங்க, என் நிமித்தமாக என் தேசத்துக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எப்படியாகல நீங்க இறங்கணும்னு சொல்லி அவர் பாதத்தை நாம் பற்றி பிடிப்போமானால், இந்த பொறுப்பேற்கிற உங்களை கொண்டே, உங்களை கொண்டே, நீங்க எளிமையானவர்கள் என்றோ, வயசுல குறைந்தவர்கள் என்றோ, பலனே இல்லாதவர்கள் என்றோ நீங்க நினைக்க வேண்டாம். உங்களை கொண்டுதான் நீங்க எந்த காரியத்துக்காக பொறுப்பு எடுத்தீங்களோ அதுல தேவன் மகிமையான கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி அவரிடத்துல நம்ம அர்ப்பணித்தவர்களாக எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறோம், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது,
எப்படி இருக்குது? நம்ம பல ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். புருஷனோட நல்லா இருக்கணும், பிள்ளைகளோட நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எவ்வளவோ ஓடா உழைச்சி தேஞ்சி போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தில் நல்ல ஒருமனம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா! எந்த அளவுக்கு தேவனோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்படி காலை எழும்பி ஒரு சின்ன சுருக்கமான ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை புருஷனை வேலைக்கு அனுப்பணும், அதனால நான் சீக்கிரம் ஜெபத்தை முடிச்சிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் மேன்மை கொடுக்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏழையராக எழும்பி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவனோடு உள்ள உறவு என்பது நமக்கு மிக முக்கியமானது. இன்னைக்கு அபிகைலுடைய வாழ்க்கையை வைத்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய இம்பல்ஸ் நமக்கு வரணும். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதை நாம் உணர வேண்டும் என்றால் அவருக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவரோடு உள்ள அந்த டியூனிங் எப்பவும் கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டியூனிங்காக இருக்கணும். நாம் பேசுறது அவர் கேட்கணும், அவர் பேசுறது நாம் கேட்கணும். அங்கே நடக்கிற அந்த காரியங்கள் ஒரு இம்பல்ஸ் நமக்கு அப்படியே வரணும். ஓ, அது மேன்மையான ஒரு அனுபவம் அல்லவா? ஹல்லேலூயா! எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட தேவனோடு உள்ள ஒரு உறவை பிரதானப்படுத்துகிற உள்ளம் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! 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 உணர்வு வரணும். உணர்வு அடைந்தாதான் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும், சீரியஸ்னஸ் உணர முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படி இல்லனா நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டே இருப்போம். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப வேதனைப்படுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறோமா? அவரோடு கூட நல்ல உறவுல இருக்கிறோமா? இல்லைனா உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் முன்பாக பிரிவினையை உண்டாக்குகிறது அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில ஏதாவது குறைவு, குற்றங்கள், பாவங்கள், மன்னியாத கிரியைகள், ரகசிய பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா? தேவனை விட்டு நம்மை தூரம் பண்ண வைத்திருக்கிறதா? அதெல்லாம் தூக்கி தூர போடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கழுகி, அழுக்கற கழுகி, பாவமர கழுகி, சுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா! 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 உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வரக்கூடாதுப்பா, எதுவுமே வரக்கூடாது. சொல்லுங்க பாக்கலாப்பா, உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவும் வரக்கூடாதுப்பா. நானும் நீங்களும் எப்பவுமே அப்படி ரொம்ப ஃப்ரீயா உணரக்கூடிய விதத்துல என்ன நடத்துங்க, உங்களோட எப்பவும் பேசுற ஒரு அனுபவத்துல என்ன நடத்துங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நான் ரொம்ப கரெக்டா டியூன்ட் ஆகி இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் அனுப்புகிற உணர்வு நமக்குள் வரும்போது அதை நினைத்து கலங்கவோ பயப்படவோ அலட்சியப்படுத்தவோ வேண்டாம். அதோடு அதை வைத்து ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அந்த உணர்வை புரிந்து கொள்வோம். ஏன் எனக்கு இது வருது, என்ன நடக்க போகுது, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் கேட்போம். ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை குறித்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவோம். நடக்காத விஷயங்கள், தவறான காரியங்களுக்கு யார் யாரையோ குற்றம் சாட்டுறதெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில், அப்பா இதுவரைக்கும் சில நேரங்களில் சில குறைவுகள், ஆசீர்வாத குறைவுகளுக்கெல்லாம் யார் யாரையோ காரணம் சொல்லிட்டேப்பா, இனி நான் உங்கள் பாதத்தில் வந்து விழுறேன் அப்பா. ஒரு தானியேல், ஒரு எஸ்ரா, ஒரு நெகேமியாலாம் இப்படி விழுந்தாங்க, பாவங்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் உங்கள் பாதத்தில் பொறுப்படுத்து விழுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என் தேசத்தின் க்ஷேமத்துக்காக அப்பாவுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா! புத்திசாலியா ஆண்டவர் உங்களை மாற்ற போறார், புத்திசாலியா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த நேரத்தில் நாம் இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க, அதை குறித்து ஆண்டவரோட பேச போறீங்க, அதை ஆண்டவர்கிட்ட வைக்க போறீங்க. ஆண்டவரே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், இதுல நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கப்பா, இதுல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, அந்த இம்பல்ஸ் நான் பெற்றுக்கொள்ளலையாப்பா. நான் ஒரு குருட்டாட்டம் போல, ஒரு ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற மாதிரி என்னென்னவோ பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, எவ்வளவோ பாயிண்ட்ஸ் சொல்லி ஜெபம் பண்றேன், ஆனா இந்த விஷயத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா கேக்குறீங்களா ஆண்டவர்ட்ட? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி, கனமடைய ஊற்றி
முற்றிடுமே ஞானத்தினாவி பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி கனமடைய ஆவியானுடைய கிரியை உண்டாவதாக ஆவியானுடைய கிரியை உண்டாவதாக ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் பலனை அருளுகிற ஆவியானவர் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு அவர் ஆலோசனை தருகிறவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவரோடு சேர்ந்து நாம ஜெபம் பண்ணோமா அந்நிய பாஷைகளை பேசி உங்க பிரச்சனைகளுக்காக நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா நீ மலரகதினா ஷமம மரிஹாதிரி திஹதிதா கரிந்தலனா ருதியந்தரா சிவேவி பிதிரிபி கபல வரவா லைக மரஹது நர்ஷர பௌதிரி பிலா ஹம்கரத நக்கனி திரி மினி பிரி பில பௌத்த நக்கனி அந்தலனவா ஹிக்கனாரா ஷகர திரிபி கபல வரவா ஹோக்கன கனி திரி மிலாரா தனா ஷபாபா வர கலரி அந்தலனவா ஆமேன் ஆமேன் கடல் மேல் நடந்த இயேசுவே கடல் மேல் நடந்த இயேசுவே கடல் மேல் நடந்த இயேசுவே அப்பா உம்மோடு நடக்க பலன் கிருபை தருவீராக உம்மோடு நடக்க விசுவாசம் தருவீராக அப்பா ஆவியின் வெளிப்பை தருவீராக உம்மோடு கூட நடக்க கிருபை கொடுப்பீராக அப்பா கிருபை கொடுப்பீராக ஹிக்கர் யாதனமா ரிக்கன் யாதனமா ஷேம மரியாந்தலனமா ஆமேன் உம்முடைய அழைப்பிலே உம்முடைய அழைப்பிலே உம்முடைய அழைப்பிலே உமக்குள்ளாய் உறுதியாய் நின்று உம்மோடு நடக்க கிருபை தருவீராக பயங்கள் இயேசுவி நாமத்தினால் அகன்று போவதாக சந்தேகங்கள் இயேசுவி நாமத்தினால் மாறி போவதாக சோர்வுகள் அகற்று போவதாக வல்லமையை தரித்து கொள்ளுவார்களாக உம்முடைய பிள்ளைகள் வல்லமையை தரித்து கொள்ளுவார்களாக கனமடையும் படிக்கு புத்திசாலித்தனமாய் நடந்து அப்பா ஜெயம் எடுக்கும் படிக்கு மேன்மையை காணும் படிக்கு வெற்றி அடையும் படிக்கு நிரப்புகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹே வரியா கராஷ பவ பரகு தினி கன்யாதனம ஷிபலர தரபோரியால பரவா லீபாரி கன்யாதனம ஷம்பல பௌதனம ஒரியாந்தலனம ஆமே தேவாவியானவருடைய கிரியைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஜனம் உம்முடைய உணர்வை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா புரிந்து கொண்டு உமக்காய் செயல்படும்படி கிருபையை அருளுவீராக தேங்க்யூ லார்ட் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த பகல் வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து அமரும்படி நீர் தந்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அபிகாயிலே போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற உணர்வுகளை தூண்டுதல்களை புரிந்து கொள்ள கிருபை தாரும் விசேஷமாக இரவு நேரங்களிலே உம்முடைய சத்தம் கேட்கும்போது எங்கள் தூக்கத்திலே நீங்கள் நீர் சொப்பனங்களை தரும்போது எங்களை அப்படி நீர் உணர்த்தும் போது உடனே எழும்பி ஜெபிக்க அப்பா எங்கள் சோம்பல்களை அகற்றிவிட்டு உம்மை நோக்கி பார்க்க உம்மோடு உறவாட காரியங்களை உணர்ந்து புரிந்து கொள்ள செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நீர் தருகிற உணர்வுகளை அப்பா உம்முடைய தூண்டுதல்களை நாங்கள் விட்டுவிடாத படிக்கு அலட்சியமாய் எண்ணாத படிக்கு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தவறின காரியங்களை எங்களுக்கு மன்னித்து அதனால் இழந்த நன்மைகளை மறுபடி எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கிருபையை எங்களிலே நீர் விளங்க பண்ணும் எங்கள் குடும்பங்களிலே விளங்க பண்ணும் எங்கள் சபையிலே விளங்க பண்ணும் எங்கள் தேசத்திலே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும் ஆண்டவரே தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகள் தங்கள் அர்ப்பணித்த காரியங்களிலே இன்னும் வளர இந்த நாட்களிலே உம்முடைய உணர்வை பெற்று பொறுப்புள்ளவர்களாக அப்பா உமக்கென்று செயல்பட்டு பெரிய வெற்றிகளை பெறும்படி உதவி செய்வீராக தடைகள் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்பட்டு போவதாக ஆசீர்வாத குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும் ஆசீர்வாதம் உண்டாவதாக நன்மை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக உம்முடைய ஜனத்துக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே நன்மை செய்யும் அப்பா கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக அன்பின் கரங்களிலே தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்